அஸ்லாம் அலைக்கும் ஹை ஃபிரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோய்த்துடன் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்த துபாயின் பட்டத்து இளவரசர் கோய்த் வந்துள்ளார்கள் மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போறோம் அடுத்து காசாவுக்கு அடுத்தபடியாக லெபனான் மீது கையை வைக்கும் இஸ்ரேல் பலியாகும் அப்பாவி பொதுமக்கள் தீவிரமடையும் வளைகுடா போர் இஸ்ரேல் பிரதமர் கடைசி எச்சரிக்கை அந்த நியூஸ் பார்க்க போறோம் அடுத்து கொய்தி குடிமகனால் கொல்லப்பட்ட ஆந்திராவை சேர்ந்த ஹவுஸ் டிரைவர் என்பது உறுதியாகி உள்ளது கதறும் மனைவி மற்றும் குழந்தைகள் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோல இருக்கு வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கொய்துடைய மிக முக்கியமான நியூஸ் பார்ப்போம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் பட்டத்து இளவரசனான ஹம்தன் பின் முகமது அல் மக்தும் அவர்கள் அரசு முறை பயணமாக வந்தடைந்தார்கள் அவருக்கு ராஜ மரியாதையுடன் சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் அல் யூசுல் சபா அவர்கள் துபாய் இளவரசரை நேரில் சென்று வரவேற்றார்கள் அதன் பிறகு மன்னர் மற்றும் கொய்தின் பட்டத்து இளவரசரை துபாய் இளவரசர் நேரில் சந்தித்து முக்கிய நிகழ்வுகள் பற்றி விவாதிக்கப்பட்டது இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனம் தொடர்பான பல முக்கிய நிகழ்வுகள் மற்றும் அமைதி நிலவுவதற்கான நடவடிக்கைகள் விரைவில் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்வது தொடர்பாகவும் விவாதிக்கப்பட்டது அடுத்த தகவல் பாலஸ்தீன காசாவை போல லெபனானும் மாறிவிடும் என இஸ்ரேலிய பிரதமர் நெத்தனியாவு எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் இது தொடர்பாக இஸ்ரேலிய பிரதமர் நெத்தனியாவு லெபனான் மக்களுக்கு என்ன விதமான எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள்னா லெபனான் மக்களே ஹிஸ்புல்லாவை அகற்றி போரை முடிவுக்கு கொண்டு வாருங்கள் இல்லை என்றால் காசா பேரழிவு உங்களுக்கும் வரும் உங்கள் முடிவை நீங்களே தீர்மானியுங்கள் என்று எச்சரித்துள்ளார்கள் ஹிஸ்புல்லா அமைப்பை லெபனாலிருந்து அழிக்காதவரை லெபனான் மீது தொடர்ந்து தாக்குதல் நடைபெறும் என எச்சரித்துள்ளார்கள் ஹிஸ்புல்லா அமைப்பு தற்போது அதி தீவிரமாக இஸ்ரேலிய படைகள் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது அதுபோல இஸ்ரேல் இப்போ அமெரிக்காவின் உதவியோடு மூன்று நாடுகளில் உள்ள அமைப்புகளோடு போரிட்டு வருகிறது காசாவில் உள்ள ஹமாஸ் அமைப்பு லெபனானில் உள்ள ஹிஸ்புல் அமைப்பு எமனில் உள்ள அமைப்பு அதுபோல ஈரானுடன் நேரடியாக மோதி வருகிறது அதாவது ஒரு மிகப்பெரிய போர் மத்திய கிழக்கு நாடுகளை நடந்துட்டு வருது இப்போ ஈரானில் உள்ள அணு ஆயுத தளங்களை தாக்க இஸ்ரேல் திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது இதற்கு வெளிப்படையாகவே அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் ஆதரவு அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான இந்த சண்டை பாத்தீங்கன்னா விரிவடைந்து செல்லக்கூடாது என்பதே அனைத்து நாடுகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது ஓராண்டுக்கு மேலாக நடத்தப்பட்டு வரும் இந்த சண்டையில இதுவரை நாற்பத்தி மூணாயிரம் பேர் பலியாகி உள்ளார்கள் இதுல பாலஸ்தீனர்கள் மட்டும் நாற்பத்தி இரண்டு பேர் இஸ்ரேலியர்கள் ஆயிரத்தி எழுநூத்தி ஆறு பேர் இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளை அதிக எண்ணிக்கையில் மரணித்துள்ளது குறிப்பிடத்தக்கது அடுத்த தகவல் குவைத்தில் இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு கொய்த்தி குடிமனால் கொல்லப்பட்ட ஹவுஸ் டிரைவர் ஆந்திராவை சேர்ந்தவர் என அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது மேலும் அவருக்கு மனைவி மற்றும் இரண்டு மகன்கள் உள்ளார்கள் அவரது மனைவியும் அதே கொய்த்தி வீட்டில்தான் வேலை செய்து வந்துள்ளார் இதனால் இந்த கொலை ஏற்பட்டது இந்த கொலை தொடர்பான தகவல்கள் இன்னும் முழுமையாக வெளியாகவில்லை கொல்லப்பட்ட வீட்டு டிரைவரின் பெயர் வீராங்கனையலு வயது நாற்பத்தி ஐந்து ஆந்திர மாநிலம் அன்னமயா மாவட்டத்தை சேர்ந்தவர் கணவனின் கொலையால் வாழ்வாதாரத்தை இழந்த மனைவி நீதி வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார்கள் கொலை செய்த கொய்தி குடிமகன் மனநோயாளி என்ற வழக்கு பதிவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது அடுத்த தகவல் விசா வியாபாரம் செய்து வந்த சிரியா எகிப்த் மற்றும் ஏசிய நாடுகளை சேர்ந்த ஏழு பேரை ஜெனரல் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது அறப்பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி இந்த ஏழு பேரும் எழுநூறு முதல் ஆயிரம் கொய்த்தினார் வரை பெற்றுக்கொண்டு விசா வேறு கம்பெனிக்கு மாற்றிக் கொடுப்பது புது விசா எடுத்துக் கொடுப்பது போன்ற இல்லீகலான வேலையை ஒரு கம்பெனியின் உதவியுடன் செய்து வந்துள்ளது தெரிய வந்துள்ளது இப்ப இவர்களுக்கு எதிராக அனைத்து விதமான சட்ட நடவடிக்கைகள் எடுக்க வருவதாக டிபார்ட்மெண்ட் தெரிவித்துள்ளது அடுத்த தகவல் லேண்ட்லைன் போன் பில் கட்ட தவறியவர்கள் போன் கனெக்ஷன் துண்டிக்கப்படும் என தகவல் தொடர்பு அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது சேகல் அப்ளிகேஷன் மூலம் லேண்ட்லைன் போன் பில் கட்ட தவறியவர்களுக்கு அலர்ட் மெசேஜ் அனுப்பப்படும் குறிப்பிட்ட தேதிக்குள் போன் பில் கட்ட தவறினால் கனெக்ஷன் துண்டிக்கப்படும் என எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது சேஹல் அப் வழியாகவோ அல்லது கெனட் வழியாகவோ போன் பில் கட்டலாம் என தகவல் தொடர்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது அடுத்து வாங்க ஃப்ளைட் வீடியோ அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கோயிட் பதிமூணாயிரத்தி ஐநூறு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம் கோயிட் டு சென்னை இருபத்தஞ்சு கோயிட் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல எடுக்கலாம் திருச்சி டு கொய்த் பதினாலாயிரத்தி எழுநூறுபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு திருச்சி முப்பத்தி ஆறு கொய்த் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டுக்கு எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் பதினாலாயிரத்தி நாலாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு இந்தியோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு திருவனந்தபுரம் முப்பத்தி மூணு கொய்த் தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட்டுக்கு எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் பன்னெண்டாயிரத்தி இரநூறுபாய்க்கு இண்டியோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு கொச்சின் இருபத்தஞ்சு கொய்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் அறுபத்தி நாலு கொய் தினாருக்கு இண்டிகேலேன்ஸில் ஃப்ளை டி எடுக்கலாம் கோயில் டு கொழும்பு முப்பத்தி ஏழு கொய்த் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட்டி எடுக்கலாம் அடுத்து வாங்க கொய்த்துடைய கோய்த்துடைய ரேட் பார்ப்போம் ஒரு தினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி நாலு ரூபாய் இருபத்தி ஐந்து பைசாவாக உள்ளது உருதிநார் கொய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கொய்த்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கொய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கதி நிலை இருபத்தி ஆறு தினார் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது பைசாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி நாலு தினார் நூற்றி பதினாறு ப்ரெஸ்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமம்பாஸ்டில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்